கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பூட்டை கிராமத்தை சேர்ந்தவர் பிரகாஷ். லாரி ஓட்டுநரான பிரகாஷுக்கு சத்யா என்கிற மனைவியும் மூன்று குழந்தைகளும் இருந்தனர். மூன்றாவது குழந்தையான அதிசயா அதே பகுதியில் உள்ள பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார். விளையாடச் சென்ற அதிசயாவை காணவில்லை என தந்தை பிரகாஷ் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்த போது அதிசயா தனது தாய் சத்யாவோடு சென்றது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சத்யாவிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது சத்யா முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சத்யாவை தீவிரமாக விசாரித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தன் மகளை கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு கொன்றதாக தாய் சத்யா சொன்னதை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கொலைக்கான காரணத்தை போலீசார் விசாரித்த போது சத்யா அதே பகுதியில் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் வருகின்ற அமாவாசைக்குள் பணத்தை திருப்பி தருவதாக பணம் வாங்கியவர்களிடம் கூறியிருந்ததும் தெரிய வந்தது. ஆனால் வருமானம் எதுவும் கிடைக்காததால் தன் மகள் இறந்துவிட்டால் துக்க நிகழ்வு நடந்த வீட்டில் கடன்காரர்கள் வந்து பணம் கேட்க மாட்டார்கள் என எண்ணி மகளை கிணற்றுக்குள் தள்ளிவிட்டதாக சத்யா வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அதிசயாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சத்யா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடன்காரர்களுக்கு பயந்து பெற்ற மகளையே தாய் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.